வணக்கம், செல்லகுமார் பேசுகிறேன். இது மீனவர்களுக்கான வானிலை அறிவறிக்கை, அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும். 2021 அக்டோபர் 4 திங்கட்கிழமை 4 மணி ஆய்வறிக்கை அதிகாலை. வங்கக்கடல்ல காற்று சுழற்சி மட்டும்தான் நீடித்துக் கொண்டிருக்கிறது, அதுவும் இப்பொழுதுதான் கடலோட இணைந்திருக்கு. இது பெரிய அளவில் தீவிரமடைய வாய்ப்பில்லை. அதாவது மழையை கொடுக்கும் அமைப்பாக இருக்குமே தவிர பெரிய அளவில் காற்றை இருந்து கடுங்காற்றை கொடுக்கும் வகையில் எந்தவித அமைப்பும் வங்கக்கடலில் இல்லை. அரபிக்கடலின் நிகழ்வு உருவாக போகுது. அந்த அரபிக்கடல் நிகழ்வு கூட கர்நாடக கரை தாண்டி தான் தீவிரமடையும். கேரளா கடலோரம் வந்து ஒரு பெரிய அளவில் காற்று இருக்காது. இரண்டும், கேரளா கடலோரம் சரி, குமரி கடலோரம் சரி, அதே போல் வங்கக்கடல் இலங்கை கடலோரம் சரி, பெரிய அளவில் காற்றை கொடுக்கும் நிகழ்வு ஏதும் இல்லை. கண்டிப்பாக இன்றைக்கு இதில் பச்சை வண்ணம் தீட்டப்பட்டிருக்கிறத பாருங்கள். இது அமைதியான இடம், அமைதியான கடற்பகுதி, காற்றே இருக்காது, நிசப்தம், லோ வெற்றிடம். ஆக இந்த வெற்றிட பகுதியில் அமைதி தான் நிலவும். நீங்கள் இன்று நாளை கண்டிப்பாக அச்சமின்றி மீன் பிடிக்கலாம், ஆனால் தடை நீடிப்பதாக தெரிகிறது. மன்னார் வளைகுடா, இலங்கை, தமிழகம் ஒட்டிய பகுதி, ஆனால் கேரள கடலோரம் சற்று காற்று தீவிரமடைய இருக்கிற வாய்ப்பு இருக்கிற காரணத்தில் சற்று வீசலாம். அதாவது வடக்கு கேரளா கர்நாடக கரையோரம் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கிற காரணத்தினால சற்று காற்று தீவிரமடையலாம். ஆனால் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா பகுதியில் இன்று நாளையும் பெரிய அளவில் அச்சுறுத்தும் காற்று ஏதும் இல்லை. ஆனால் கடலில் மழை பொழியும். இலங்கை, தமிழகம், தென் தமிழகம் எல்லாமே மன்னார் வளைகுடா, பாக்ஜல சிந்தி, தமிழகத்தினுடைய கடல் பகுதியெல்லாம் மழை, தொடர் மழை இருந்து கொண்டே இருக்கும். தூறலாக தூறலாக மேகமூட்டம் தொடர்ந்து தூறலை கொடுத்து கொண்டே இருக்கும் கடலில். இந்த நிகழ்வை தவிர அச்சுறுத்தும் காற்று ஏதும் இல்லை இன்றும் நாளையும். நாளை மறுதினமும் அப்படித்தான் இருக்கும். அதாவது 6ஆம் தேதியும், 7ஆம் தேதி கொஞ்சம் காற்று உயர வாய்ப்பு இருக்கிறது. தென்சீன கடல் பகுதியை நோக்கி திரும்பக்கூடிய காற்று குமரிக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடா தெற்கு பகுதி மற்றும் இலங்கையோட தெற்கு பகுதி வழியாக காற்று தென்சீன கடல் பகுதியை நோக்கி பயணிக்க வாய்ப்பு இருக்கிற காரணத்தினால தென்சீன கடலில் தீவிரமடைந்து வங்கக்கடலுக்கு ஒரு நிகழ்வு செயலிழந்து வர இருக்கிற காரணத்தினால வந்து வங்கக்கடலில் தீவிரமடைய இருக்கிற காரணத்தினால 8ஆம் தேதியிலிருந்து தென்சீன கடலை நோக்கிய காற்று அந்தமான் மற்றும் அந்தமான் இடைப்பட்ட கடற்பகுதி, இலங்கை இடைப்பட்ட கடற்பகுதி, இலங்கையோட தெற்கு பகுதி, குமரிக்கடல் பகுதி, மன்னார் வளைகுடா பகுதியில் 8, 9, 10, 11, 12, 13, 15 வரைக்குமே தொடர்ந்து அப்படியே படிப்படியாக காற்றோட வேகம் சற்று அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது 8ஆம் தேதிக்கு மேலே. ஆக 7ஆம் தேதிக்கு மேலே பெரிய அச்சுறுத்தல் ஏதும் இருக்காது. நீங்கள் அச்சமின்றி மீன்பிடிக்கலாம். சிறிய படகு, பெரிய படகு, எல்லா படகுமே தொடர்ந்து நீங்கள் மீன்பிடித்து கொண்டிருக்கும் வேளையில் வரக்கூடிய 8ஆம் தேதிக்கு மேலே உள்ள காற்று தீவிரமடையுமா, எச்சரிக்கை மட்டும்தானா, எச்சரிக்கையுடன் மீன்பிடிக்க அறிவுரை மட்டும்தானா, அல்லது தடை எதுவும் இருக்கிறதா என்பதை வானிலைக்குடன் இணைந்திருக்கணும். ஆனால் இப்போது உங்களுக்கு கடலில் மன்னார் வளைகுடா மற்றும் இலங்கை கடற்பகுதியில் மீன்பிடிக்க தடை இருக்கிறது அறிய முடிகிறது. ஆனால் ஒரு பெரிய அளவில் காற்று இருக்காது இன்றும் நாளையும். பச்சை வண்ணம் தீட்டப்பட்ட இடம், அமைதியான இடம், புழுக்கம் நிறைந்த இடம், மழை பொழிவு கொடுக்க இடம், காற்று நிசப்தமாக இருக்கக்கூடிய இடம். ஆக 7ஆம் தேதிக்கு மேல் 8இலிருந்து தான் குமரிக்கடலிலிருந்து அந்தமான் கடற்பகுதியை நோக்கி இலங்கையோட தெற்கு பகுதி மன்னார் வளைகுடா உள்ள காற்று கிழக்கு நோக்கி இருக்கும். அதுவரை நீங்கள் அச்சமின்றி மீன்பிடிக்கலாம். வானிலை அறிக்கையுடன் இணைந்திருங்கள். திட்டமிட்ட கடற்தொழிலுக்கு முழுமையாக கேளுங்கள். பிற மீனவ நண்பர்களுக்கும் நம்முடைய வானிலை அறிக்கையை அறிமுகப்படுத்தி அவர்களையும் இணையச் செய்யுங்கள். வரக்கூடிய காலம் புயல் மழை காலம், வானிலை உங்களுக்கு மிக முக்கியமான காலம். இணைந்திருங்கள் வானிலை அறிக்கையுடன். நன்றி.